ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜி. வெல்கம் டு மை சேனல் பிறந்த வீடு விசஸ் புகுந்த வீடு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் தேங்காய் வெல்லம் சேர்த்து அது கூட கொஞ்சம் எள்ளும் சேர்த்து ஒரு உருண்டை பண்ண போகிறோம். ஸ்வீட் ரெசிபி தான் இது, ரொம்ப சூப்பராக இருக்கும். எள்ளு சேர்க்குறதுனால எள்ளு நம்ம இதில் வறுத்து சேர்த்துருக்கோம். அதனால் இது தேங்காய், நம்ம சாதாரணமாக தேங்காயை வந்து வெல்லம் சேர்த்து உருண்டை பண்ணுவோம், அது மாதிரி இல்லாமல் இது எள்ளை வந்து கொஞ்சம் வறுத்து கொஞ்சம் மிக்ஸில் கிரைண்ட் பண்ணி போடும்போது அது அதோட வாசம் வந்து அதோடய டேஸ்ட் அந்த எள்ளோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் மட்டும் இல்லாமல் எள் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது, கால்சியம் அதிகமாக இருக்குது, புரதச்சத்தெல்லாம் அதிகமாக இருக்குது, இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வெல்லத்தோட தேங்காயோட சேர்த்தும்போது இது டபுள் மடங்கு நம்மளுக்கு சத்துக்கள் கிடைக்குது. இதை குழந்தைங்களும் சாப்பிட்லாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம், சுகர் இருக்கவங்களும் கொஞ்சமாக எடுத்துக்கலாம், வெல்லம் எடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க. அதனால் கொஞ்சமாக சுகர் இருக்கவங்களும் சாப்பிட்லாம், அதனால் ஒன்றும் பரவாயில்ல. எள்ளுனால் இரத்த குழாய்கள் அடைப்பு கூட நம்மளால் தவிர்க்க முடியுதுன்னு சொல்கிறாங்க. இது சிவப்பு அணுக்களை வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு எள்ளு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் இந்த உருண்டையை அடிக்கடி செஞ்சு வச்சு பசங்களுக்கும் கொடுங்க, நீங்கள் பெரியவங்களும் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் எள்ளு சேர்த்து முதல்ல வறுத்துக்கலாம். நம்ம எள்ளை ரோஸ்ட் பண்ணி சேர்க்கும்போது தான் அதோடய சத்துக்கள் வந்து நம்மளுக்கு சரியான அளவில் கிடைக்குது. அதனால் நம்ம முதல்ல எள்ளை வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை கோல்டன் ப்ரௌன் கலர் வர தண்ணியும் வறுத்து எடுத்துக்கோங்க. இதுக்கு நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு எள்ளு சேர்த்துருக்கேன். எள்ளை வந்து நம்ம வறுத்துக்கிடுவோம். நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகும். இது மாதிரி நல்லா பொரிஞ்சு கோல்டு கலரில் வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வரவும் நல்லா பொரிஞ்சிருக்கு எள்ளெல்லாம். இந்த மாதிரி பதத்துக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு கிண்ணம் வச்சு அதில் நம்ம வெல்லத்தை கரைச்சி வடிகட்டிக்கலாம். நான் 1/2 கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன், அதனால் 3/4 கப்பு வந்து வெல்லம் சேர்த்துருக்கேன். இந்த கப்புக்கு 1/2 கப்பு தேங்காய் சேர்த்தேன், அதனால் நீங்கள் 1 கப்புக்கு 1/2 கப்பு வந்து வெல்லம் சேர்த்துக்கோங்க. 1க்கு 1/2 கப்புங்கிறது வந்து கரெக்டான இது. உங்களுக்கு வந்து இனிப்பு அதிகமாக பிடிக்காது அப்படின்னா 1/2 கப்பை விட கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதித்து வெள்ளமெல்லாம் நல்லா கரையும். இதை நம்ம அது மிட்டாய் செய்கிற பாத்திரத்துக்கு வடிகட்டி எடுத்துக்கலாம். வெள்ளத்தில் மண், இந்த கரும்பில் இருக்க தோல் இதுகள்லாம் இருக்கும் ஒரு நேரம். அதனால் நம்ம எப்பயுமே வெள்ளத்தை இந்த மாதிரி கரைச்சி வடிகட்டி யூஸ் பண்ணுறது தான் நல்லது. இப்போ ஒரு சட்டியை வச்சு அதில் நம்ம முதல் தேங்காயை வதக்கி எடுத்துக்கலாம். அதில் 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். இதில் நம்ம தேங்காய் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிடலாம். நெய்யில் வதக்கும்போது தேங்காயை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை அப்படியே வெள்ளம் பாகில் போட்டு கிண்டுறதுனாலும் கிண்டலாம், அதில் நெய்யில் வதக்கி செய்யும்போது நல்லாயிருக்கும். அதனால் நெய்யில் வதக்கிட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்பவும் வதக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நேரம், ஒரு 5 நிமிஷம் அந்த நெய்யில் வந்து வதக்கினா அந்த நெய்யெல்லாம் உறிஞ்சி அந்த தேங்காயில் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ரொம்பவும் டார்க் கலர் வர தண்டியும் வதக்க வேணாம், இது சரியாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் வதக்குனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் முத்தலான தேங்காய். நீங்கள் கொஞ்சம் இளநியான தேங்காய், பூ உதிரியாக இல்லாமல் இருக்குன்னா வெள்ளத்தை கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் இளநியாக இருக்க தேங்காய்க்கு வெள்ளம் அதிகமாக பிடிக்காது. இது முத்தலாக இருக்க தேங்காயில் செஞ்சால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வடிகட்டின பாகை வந்து ஸ்டவ்வில் வச்சு இதை முதல் நம்ம ஒரு கம்பி பதம் வரந்தண்டியும் காய்ச்சி எடுத்துக்கலாம். கம்பி பதம்னா கொஞ்சம் அந்த மாதிரி அந்து போகாமல் கம்பி பதம் வரணும், அந்த அளவுக்கு காய்ச்சிட்டு நம்ம அதில் தேங்காய் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம அந்த எள்ளை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து
கிரைண்ட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஏலக்காயையும் சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 7 ஏலக்காய் போட்டிருக்கேன். அது கூட இப்போ எள்ளையும் சேர்த்துக்கலாம். நல்லா பவுடராக பவுடர் பண்ண வேணாம், கொஞ்சம் கொஞ்சம் எள் தெரிகிற அளவுக்கு கிரைண்ட் பண்ணிக்கங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு கிரைண்ட் பண்ணால் போதும், ரொம்ப பவுடராக பண்ண வேணாம். இந்த மாதிரி இருந்தால் தான் அது சாப்பிடும்போது எள் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் பல்லில் தட்டுப்படும் போது சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த பாகத்தை நல்லா கிண்டிக்கலாம். பாருங்கள் பாகம் வருதான்னு ஒரு தடவை ரெண்டு தடவை செக் பண்ணிக்கங்க. அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருந்துட்டு அது பாகம் கரெக்டான கன்சிஸ்டன்சி வரும்போது இந்த பாருங்கள் இந்த மாதிரி அந்து போகக்கூடாது, அந்த மாதிரி பதம் வரவும். இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு நம்ம தேங்காய் சேர்த்ததுலேருந்து கைவிடாமல் கிண்டணும். கை விட்டோம்னா அது அடியில் ஒட்டிருச்சுன்னா அது டேஸ்ட்டே மாறிடும், ஸ்மெல்லும் நல்லா இருக்காது. அதனால் நம்ம தேங்காய் சேர்த்ததுலேருந்து கைவிடாமல் கிளறிட்டே தான் இருக்கணும். நீங்கள் கிண்ட முடிகிற அளவுக்கு ஃப்ளேம் வந்து கூட்டி குறைச்சி வச்சுக்கோங்க. ஃபாஸ்ட்டாக கிண்ட முடியும்னா ஃப்ளேம் ஹை ஃப்ளேமில் வச்சே கிண்டலாம். ஆனால் ஒட்டாத அளவுக்கு கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. நானும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் கிண்டுனேன். அந்த மாதிரி கிண்டினாதான் நம்மளுக்கு ஒட்டாமல் கரெக்டாக வரும். ஒட்டுச்சுன்னா அவ்வளோ நல்லா இருக்காது, கலரும் சேஞ்ச் ஆயிரும். இது நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காயில் செய்யுங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எள் பொடியை சேர்த்துக்கலாம். இது இன்னும் ஒரு 5 நிமிஷம் கிண்ட வேண்டி இருக்கும் அப்படிங்கும்போது எள் பொடியை நம்ம சேர்த்துக்கலாம். எள் பொடியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. தொடர்ந்து அதை கிண்டிக்கிட்டே இருங்க. கெட்டி ஆக ஆக நல்லா ஸ்லோவாக வச்சுட்டே கிண்டிகிட்டே இருங்க. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அது முறுகி வந்துடும். ஸ்லோவில் வச்சு பொறுமையாக கிண்டிகிட்டே இருங்க. பாருங்கள் இந்த மாதிரி அந்த சட்டியில் ஒட்டாமல் வரணும், அதுதான் இதோட பதம். சட்டியில் ஒட்டக்கூடாது. நம்ம அந்த மாதிரி பெரட்டி போடும்போது சட்டியிலேருந்து பிரிஞ்சு வரணும், அது அதுதான் கரெக்டான பதம். பாருங்கள் சட்டியில் ஒட்டாமல் உருண்டு வருது பாருங்கள். அந்த மாதிரி வரும்போது இதை நம்ம இறக்கிக்கலாம். இப்போ ஒரு தட்டில் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். நம்ம உருண்டையாக தான் உருட்ட போகிறோம். இதை நீங்கள் அதை கட் சதுரமாக கட் பண்ணி எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். அது அப்படி சதுரமாக கட் பண்ணுறதுனா ஒரு ட்ரே மாதிரி இருக்கிறதுல நெய் தடவி அதை ஊற்றிக்கங்க. நான் உருட்ட போகிறதுனால தட்டில் ஊற்றிக்கிறேன். தட்டில் ஊற்றி அதை ஆற வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆற வைங்க. அது கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே கையில் உருட்ட ஆரம்பிச்சுருங்க, இல்லைன்னா உருட்ட வராது, உதிர்ந்து உதிர்ந்து போயிடும். நம்ம கை பொறுக்கிற சூடு இருக்கும்போதே அதை உருட்ட ஆரம்பிச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் ஆறுனா போதும். நல்லா கிண்டி விட்டுட்டு கை பொறுக்கிற சூடு இருக்கும்போது உருட்டிடலாம். இல்லைன்னா ஏதாவது பாட்டில் மூடி அந்த மாதிரி இருக்கும்ல, அதில் வச்சு நம்ம பெரட்டி போட்டு அச்சு மாதிரி கூட எடுக்கலாம். இந்த மாதிரி உருட்டியும் எடுத்துக்கலாம், கட் பண்ணியும் எடுத்துக்கலாம். நம்ம எந்த ஷேப்பில் வேணுமோ அப்படி உருட்டி எடுத்துக்கலாம். இது மேலே வந்து நம்ம உருட்டி வச்சு 1 hour கழித்து இது மேலே வந்து ட்ரை ஆயிரும், உள்ளே வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும். இந்த மாதிரி பதத்தில் செய்யும்போது தான் அப்படி இருக்கும். பதம் வித்தியாசம் வந்துச்சுன்னா அப்படி இருக்காது, மொத்தம் ட்ரை ஆகி கெட்டி ஆயிரும் உருண்டை. இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம தேங்காய் எள்ளு உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம 1 மாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாது. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.
அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.